இப்போ நம்ம வாழ்க்கை வந்து இயற்கை எப்படி நமக்கு வாழ்றதுக்கான சூழலை ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பற்றின என்னுடைய கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்துட்டேன். ஒரு மனிதன் வந்து பிறக்கும் போதே எப்படின்னா அவனுடைய ஒரு சூழல் அமையுது, அந்த சூழல் நம்ம விரும்பி அமைறதில்லை, நமக்கு இயற்கையாக கொடுக்குது. அந்த என்னென்ன சூழல் மூலமா நம்ம ஒரு பலன்கள் கிடைக்குதுன்னா வாழ்க்கை சூழல், இடச்சூழல், காலச்சூழல், சுற்றுச்சூழல், தட்பவெப்பச்சூழல், இது எல்லாம் கலந்ததுதான் நம்மளுடைய வாழ்விடம். அப்ப அந்த இயற்கை சூழல்ல ரெண்டு விஷயம் இருக்கு, ஒண்ணு நம்ம உருவாக்குனது, இன்னொன்னு இயற்கை உருவாக்குது. நம்ம உருவாக்குனதுன்னு பார்த்தாலும் எல்லாமே இயற்கை கொடுத்ததை வச்சுதான் நம்ம உருவாக்கிருக்கோம். அப்போ இதுல ஏதாச்சும் ஒரு பொருந்தா நிலை, நமக்கு ஒத்து வர நம்மளுடைய பிறப்பு அடிப்படையில் இருக்கிற விஷயங்கள்ல ஏதாவது ஒண்ணு பொருத்தம் இல்லைன்னா நம்ம அதுல ரொம்ப சிரமப்படுறோம். அப்ப இந்த பொருந்தா நிலையில எதுல எல்லாம் வருதுன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு விஷயம் உருவாக்க வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுல இருந்து இடப்பெயர்ச்சி ஆகுறோம், இல்ல ஒரு தட்பவெப்ப சூழல் மாறுறோம், சுற்றுச்சூழல் மாறுறோம், இதுலயெல்லாம் இடர்பாடுகள் வரும். இப்ப இத்தனை இடர்பாடுகளும் மனிதன் தாங்கி அதுல இருந்து விடுபடுறாங்க. இப்ப இதுல முக்கியமான ஒரு விஷயம் நான் எடுத்துட்டது என்னதுன்னா மொழி. நம்ம ஒரு மொழி பேசிட்டு இருக்கோம் நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துல, அந்த மொழியிலிருந்து ஒரு சூழல்லாம் மாறி போறோம். அப்போ அந்த மாறி போகும்போது அந்த மொழி வந்து நம்மளை ஏத்துக்க முடியாதாகவும் நம்மளுடைய எண்ணங்கள் அவங்க கூட ரொம்ப சிரமப்பட்டு கம்யூனிகேட் பண்ணும். இப்போ நம்மளுக்கு பிறந்த இடத்துல இருக்கிற மொழி, அந்த மொழிகள் எப்படி உருவாகிருக்கும், மனிதன் உருவாக்கி இருப்பானா இல்லை இயற்கையே யாராவது மூலமா இறைநிலையை உருவாக்கி இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ நம்ம தமிழ் மொழியை பத்தி பேசுறோம், பேசும்போது தமிழ் ரொம்ப சிறப்பான மொழின்னு சொல்லி எல்லாரும் சொல்றோம் உணர்றோம். இப்போ தமிழின் சிறப்பு பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உங்க கூட பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சுக்கிறேன். இப்போ மொழி எப்படி அடிப்படையில உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆங்கில மொழி பேசுற நாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் பகுதிகளா இருக்கும், அந்த மொழி ரொம்ப வாய் ரொம்ப இறுக்கமா மூடி காத்து அதிகமா உள்வாங்காத அளவுக்கு அந்த மொழியோட அமைப்பு இருக்கும். ஒரு ஃபுல் பேராகிராஃப் படிச்சீங்கன்னா கூட நீங்க வாய் ரொம்ப திறக்காமே பேச முடியும். ஆனா தமிழ் மொழி அப்படி இல்லை. இப்போ தமிழ் மொழியை பத்தி சிறப்பு ஒரு ஒரு தமிழ் ஆர்வலர் ஒரு அறிஞர் சொல்லும் போது சொல்றாரு, தமிழ் மொழி இயற்கையில இறைவனாலேயே படைக்கப்பட்ட மொழி அப்படின்னு. இப்ப இறைவனால படைக்கப்பட்ட மொழின்னா அதுல இறைத்தன்மை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இறைத்தன்மை இருக்கு இல்ல இருக்கு அப்படின்னா நம்ம இறைத்தன்மை அதுல எப்படி இருக்கு. இப்ப நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து, நாலு வகை சொல்றோம். அதுல பார்த்தா உயிரெழுத்து ஆயி சொல்றோம், மெய்யெழுத்து இக்கு எங்கு சொல்றோம், அப்புறம் உயிர் மெய்யெழுத்துக்கள் காங்காச்சா, அப்போ ஆயுத எழுத்து வந்து தனியா நிற்குது. இப்போ உயிர் எழுத்துக்களை வந்து ஆணாவும் மெய்யெழுத்துக்களை பெண்ணாவும் சொல்றாங்க, உயிர்மை எழுத்துக்களை உயிரினங்கள் படைப்பாவும் சொல்றாங்க. அழி எழுத்துன்னு பாத்தீங்கன்னா அதுல திருநங்கை திருநம்பி அது மாதிரி ஒரு இனமா சொல்றாங்க. இப்போ இக்குங்கிற வார்த்தையை நம்ம உச்சரிக்கும் போது, அதாவது மெய் எழுத்தை உச்சரிக்கும் போது ஈங்கிற ஒரு உயிர் எழுத்தை சேர்க்காமல் அதை உச்சரிக்க முடியறதில்ல. அதே பாத்தீங்கன்னா அந்த உயிரும் மெய்யும் கலந்த பின்னாடி பார்த்தா அது காவா மாறுது, அதுல அந்த உயிர் இருக்கு ஆனா அதனுடைய அமைப்பு நம்மளால பார்க்க முடியல. அப்போ உயிரும் மெய்யும் சேர்ந்தா அந்த மெய் எழுத்துக்கள் வந்து காங்கிற வடிவில் ஆகும்போது அதனுடைய தன்மை ஒரு பெண்மையுடைய தன்மை தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ இது மகரிஷியோட சொன்னது மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்த்தா காங்கிற எழுத்து இப்போ உலகத்தில் இருக்க எல்லா தோற்றங்களும் பெண்கள் மூலமாக தோன்றி பெண் மூலமாகவே வளர்கிறார்கள் அப்படின்னு இந்த தத்துவத்தை இதோட ஒப்பிட்டு பாக்குற மாதிரி ஒரு சிறப்பான விஷயமா எனக்கு அந்த தமிழ்ல தோணுச்சு. அது நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இப்ப இந்த மொழியில நம்ம இந்த சூழல்ல இருந்து மாறி போனோம்னா இந்த மொழிகள் உருவாகும் போது அங்க வாழ்ந்த மக்களுடைய மேம்பட்ட பண்பாடு, கலைகள், அவங்களுடைய வாழ்க்கை சூழல், இதனுடைய சிறப்புகள் தான் அந்த மொழியை கட்டமைக்கிறது. அப்ப இந்த தனிச்சிறப்புள்ள மொழி நம்ம பேசும்போது ரொம்ப பெருமைப்படலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப இது இயற்கையா உருவாச்சா அப்படிங்கறது. இப்ப இயற்கையில பாத்தீங்கன்னா நம்ம சூழல்ல இப்ப நம்ம சூழல் வாழ்றதுனா ஒவ்வொரு உயிர்களும் உயிர் வாழ்றதுக்கு அடிப்படையான உணவு எங்கிருந்து கிடைக்குதுன்னா தாவரங்கள்ல இருந்து கிடைக்குது. இப்ப நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் நம்மளுடைய சூழல் இருந்துதான் கிடைக்கும். அப்போ நம்மளுடைய சூழல்ல கிடைக்கிற உணவுகள் தான் நம்மளுக்கு மிகவும் பொருத்தமான உணவுகளா இருக்கு. அப்போ ஒவ்வொரு சூழல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பருவநிலை மாற்றங்கள் வரும்போதும் அடுத்து வர
கூடிய பருவநிலைகள்ல வர பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சத்துக்கள் உள்ள உணவுகளா தான் இருக்கு. அப்போ இயற்கை வந்து நம்மள எப்பவுமே ஒரு கைடன்ஸா கைட் பண்ணிக்கிட்டே தான் போகுது. இப்போ உலகில் உள்ள உயிர்கள் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதை பத்தி எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஒரு உயிர்கள் எல்லாமே ஒண்ணுன்னு சொல்றோம், எப்படிங்க ஐயா அப்படின்னா, அவரு எல்லா விலங்குகளுக்கும் வைத்தியம் வைப்பாரு, மனுஷனுக்கும் பார்ப்பாரு. அப்போ கேட்டப்ப என்ன சொன்னாருன்னா, இப்போ எலிகளை வச்சு நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, எலிக்கு போட்டு டெஸ்ட் பண்ணி ஓகே ஆன மாதிரி தான் மனிதனுக்கு போடுறாங்க, மனிதனுக்கு ஏத்துக்குது. அப்ப எலிக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதே மருந்து எலிக்கு போட்டா அது குணமாகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டாரு. அப்போ அது யோசிச்சா நம்மளுக்கு அது சரியா தான் தோணும். இப்போ மனிதனை சார்ந்து வாழ்ற உயிரினங்கள் தவிர மற்ற அனைத்து உயிரினங்களும், உலகத்துல இருக்கிற அத்தனை கோடான கோடி உயிரினங்களும் தன்னைத்தானே குணப்படுத்தி தன்னைத்தானே குண பிரச்சனைகளை குணப்படுத்திக்கக்கூடிய ஆற்றல் அதுக்குள்ளேயே இருக்கு. அப்போ அந்த ஆற்றலை உணர்ந்தக்கூடிய தன்மை நம்ம கிட்டே இருந்துச்சு, அதே காலப்போக்கில் நம்ம இழந்துட்டோம். அதனால அதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எப்பவுமே வெளியிலேயே தேடிட்டு இருக்கோம். அந்த அறிவை நம்ம பயன்படுத்துறது போயிருச்சு. இப்போ எப்படி நம்ம ஒருத்தரை பார்த்தாலே அவர் சொல்லுவாரு அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு, எப்படிங்க ஐயா சொல்றீங்க அப்படின்னா, ஒரு ஊருக்குள்ள நான் போனனாலே அந்த ஊருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு அங்க இருக்கிற தாவரங்களை பார்த்து என்னால சொல்ல முடியும், இனிமே என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கூட என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அது பார்த்தா உண்மையாவும் இருக்கு. அப்புறம் அதுக்கு அதை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது இயற்கையில இயற்கை ஆர்வலர்கள் இயற்கை வழி விவசாயம் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிலத்தோட தன்மையை பார்த்தோம்னா நிலத்தை பார்த்தாலே அதோட தன்மையை சொல்ல முடியும். எப்படின்னா அங்க வளர்ற தாவரங்களுடைய தன்மை. இப்போ அருகாமுள் ரொம்ப வளர்ந்துருந்துச்சுன்னா அந்த இடத்துல விவசாய நிலத்துக்கு சத்துக்களே இல்லை, விவசாயம் பண்ண ஒரு தகுதியற்ற நிலம் இல்லைன்னா அது கடும் முயற்சி செஞ்சுதான் அதுல விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கறது தெரியப்படுது. அதுவே கோரை அதிகமா வளர்ந்துச்சுன்னா அங்க நீர் சத்து அதிகமா இருக்கு. இப்போ பஞ்சபூத தன்மைகள்ல என்ன சத்து குறைபாடோ அதிகமா அதே அது தெரியப்படுது. இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா களை செடிகள் சொல். களை செடிகள்னா களை செடிகள் எல்லாமே அந்த மண்ணுல என்ன சத்து குறைபாடு என்ன சத்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதா தான் அவங்க சொல்றாங்க. இப்போ எருக்கஞ்செடி முளைச்சதுன்னா அந்த நிலத்துல நைட்ரஜன் சத்து குறைவு, அது மாதிரி ஒவ்வொரு களை செடிகளுக்கும் என்னென்ன சத்துக்கள் குறைஞ்சிருக்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தே நம்ம விவசாயத்திற்கு தேவையான விஷயங்களை நிலத்தை பண்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த களை செடிகள் அதை மட்டும் சொல்றது இல்லை, அதுக்கு எல்லா செடிகளுக்கும் மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம வாழ்ற உயிரினங்கள் தாவரங்களை தவிர பிற உயிரினங்கள் அனைத்துக்குமான பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை அது களையுது. அதனாலதான் அதை களைன்னு சொல்றோம். களையை களைதல்னா நம்ம என்ன சொல்றோம், நீக்குதல். இப்போ அந்த களையை நீக்கிறதுக்கான செடிகளாக தான் அது வளர்ந்துருக்கு. அந்த செடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கு, தீர்வாகவும் இருக்கு, நம்மளுடைய உயிர்களுக்கு உணவாகவும் இருக்கு, உயிராற்றலுக்கு ஆதாரமாகவும் இருக்கு. அதுல ஒவ்வொரு செடிகளும் அதுவும் பஞ்சபூத தன்மையில் இருக்கு, அறுசுவைகளா இருக்கு, தனித்தனி நிறங்களா இருக்கு, தனித்தனி வாசனைகளா இருக்கு, ஒவ்வொன்றும் அது தனித்துவத்தோடு இருக்கு. இத்தனை பெருமை இருக்கிறதுனாலதான் அதையே தாவரங்கள்னு சொல்றோம். வரங்கள்னா என்ன, நம்ம தாவரம் அதைய வரம் தான் கேட்பாருங்க, அது தாவரம்னு திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் போது அது தாவரம்னு தான் நம்மளுக்கு சொல்ல வரும். அப்ப இறைவன் நமக்கு கொடுத்த வரங்கள் அந்த தாவரங்கள் சரிங்களா. அதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு தன்மைகள் மேலோங்கியும் குறைந்தும் அப்படியே இருக்கு. அப்போ மனிதன் இதே மாதிரி இயற்கையில படைக்கப்பட்டிருக்கானா அப்படின்னா, மனிதனையும் இயற்கை எப்படி படைச்சிருக்குன்னா அருங்குணங்கள். அருங்குணங்கள்னா நம்ம எப்படி இருக்கோம், நிறைமணம், குறையுடைமை, ஈகை, கற்பு, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பு, இந்த குணங்கள் தான் நமக்கு அடிப்படையா இருக்கு. ஆனா பார்த்தா நமக்கு ஆரோக்கியம் இப்ப எப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்கன்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும்போது ஒரு நோய் வந்தாதான் ஆரோக்கியமா அந்த நிமிஷம் இல்லாம இருக்கும், திரும்பவும் சரிப்படுத்தினா நம்ம எப்பவும் இருக்கிற நிலை வந்து ஆரோக்கியம். இப்ப கோபம் வருது, கோபத்தோடவே நம்ம 24 மணி நேரம் இருக்கிறது இல்லை, கோபம் வர்றது ரொம்ப குறைந்த நேரம். அப்போ நம்மளுடைய அடிப்படை குணம் பொறுமை. நம்ம எப்பவுமே ஒரு ஒண்ணு மேல ரொம்ப ஆசைப்பட மாட்டோம், அது வந்து நம்ம எப்பவும் வந்து சாதாரண நிலையில நம்ம ஈகை குணத்தோடு இருப்போம். அதுவே அதுல தடுமாற்றங்கள் வந்து மாறி மாறி அதனோட அதிகபட்ச நிலைமையில போகும்போது தான்
பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, மனப்பான்மை, வஞ்சம், இந்த மாதிரி 6 கெட்ட குணங்களை அது உருமாற்றம் எடுக்கும். இப்போ இந்த 6 அடிப்படை நல்ல குணங்களை வச்சு ஒரு இயற்கை நம்மளை ஆரோக்கியமா படைக்கும் போது அது துன்பத்தை கொடுக்கணும்னு நினைக்காது. நம்மளுடைய அடிப்படை குணம் இன்பம் தான். இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கள்கிட்டயும், நம்ம மனிதர்கள்கிட்டயும் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு சந்தோஷம் வேணும். அப்போ எல்லாமே இன்பத்தை தேடின ஒரு பயணமாக தான் நம்ம இருக்கும். இப்ப இந்த குணங்களுடைய காம்பினேஷன் தான் ஒவ்வொருத்தருடைய ஒரு பர்சனாலிட்டி இல்லை ஒரு கேரக்டரா மாறும். அப்போ நம்ம எல்லா உயிர்களும் ஒன்று போல இருந்தாலும் ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும். இப்போ மனிதர்கள் அத்தனை பேரும் ஒரு மனித இனமாகவோ ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு சமூக அமைப்பா தெரிஞ்சா கூட, நம்ம தனித்தனி ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஒரு தனித்துவத்தோடு தான் நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம். நம்மளுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு இல்லை அப்படின்னு ஒரு விசுவலா நம்ம ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டோம்னா, நம்ம கை விரல் ரேகை, அது மிஞ்சி போனா ஒரு 1.5 இன்ச் அதுக்குள்ளதான் இருக்கும். அந்த பெருவிரல் ரேகையில இத்தனை கோடி மக்கள்ல ஒருத்தருக்கு கூட ஒன்னும் ஒத்து போகல. ஆனா நம்ம ஆல்வேஸ் அடுத்தவங்களை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டே, நம்ம அவங்கள மாதிரி இவங்க இல்லை இப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நம்ம இருக்கோம். இப்போ இந்த தனித்துவத்துடைய தன்மைகளை ரொம்ப கூர்ந்து கவனிச்சு இந்த தனித்துவத்தை கண்டறிந்தவர்கள் தான் நம்ம சித்தர்கள். அந்த சித்தர்கள் என்ன எப்படி ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா, பருவுடல், அதில் இருக்கிற உயிராற்றல், இந்த ரெண்டுடைய இணைவு, அதனுடைய தனித்தன்மை. அப்போ அது தனித்தன்மைன்னா, அவங்க விந்து சக்தியிலிருந்து, அது கருமயத்திலிருந்து இந்த பருவுடல், இதனுடைய உயிர் சக்தி, இதனுடைய உடல் அமைப்பு, அணுக்களின் பூட்டு ஒரு அது வந்து ஏற்பட்ட இந்த உடல் அமைப்பு, இதை பத்தின ஒரு நுண்ணறிவு, அதனுடைய நுட்பங்கள் அறிஞ்சிருந்தாங்க. இதற்கான பிரச்சனைகள் வரும்போது இதே தன்மையுடைய தாவரங்களையும் கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஒன்னுடைய மூலத்தை அறிய முடிஞ்சவங்களுக்கு அதுக்கான தீர்வனுடைய மூலத்தையும் அறிய முடிஞ்சிருந்தது. அதனாலதான் அவங்களுடைய மூலிகைகள் வந்து அவ்வளவு சிறப்பா, பெரிய ஆராய்ச்சி இல்லைனாலும் அவங்களுடைய தன்மையை அது தெரிஞ்சு அது குணப்படுத்தினாங்க. ஆனா இப்போ அது நம்ம கருமையம் அப்படிங்கிறத மகரிஷி அவங்க சொல்றாங்க, அதையே அவங்க சித்தம்னு சொல்றாங்க. அது உயிரும் உடலும் சேர்ந்தனே. அப்போ அந்த உயிரையும் உடலையும் அறிந்தவர்கள் சித்தர்கள். அவங்க சித்தத்துக்கான வைத்தியம் செஞ்சதுனால அவங்க அது சித்த மருத்துவமா மாறுச்சு. ஆனா அந்த சித்த மருத்துவர்களுக்கே பாத்தீங்கன்னா, அது அந்த மையத்திலிருந்து உள்நோக்கி போன பயணங்கள்ல ஒரு தெளிவு வரல. அந்த தெளிவு வராதனாலதான் அந்த மையம் எப்படி உருவாச்சு, அதனுடைய ஒரு தேடுதலாதான் அவங்க காடுகள் மலைகள் அங்கே எல்லாம் போய் தவங்களை ஏற்றி அதை உணர்றதுக்கான முயற்சிகள் பண்ணாங்க. இப்ப இந்த முயற்சிகள் பண்ணும்போது இதுல வந்து டைவர்ட் ஆகி போய் நிறைய பேர் வந்து இதுல இன்பம் கிடைக்கும், அதுல இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்களுடைய மற்ற இதை வச்சு சந்தோஷம் அடைஞ்சவங்க, இந்த பலன் அடைஞ்சவங்க அதை இழக்க விரும்பாம, இதுலதான் உனக்கு இன்பம், இங்க வா அங்க வா அப்படி கூப்பிட்டு மனிதனை ரொம்ப பிரிச்சுட்டாங்க. அப்ப அந்த மூலத்திலிருந்து நம்ம ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். இப்ப இந்த மூலத்தை நோக்கணும் ஒரு பயன். அப்போ என்னுடைய மூலம், அப்ப நான் வந்து ஒரு தனித்துவத்தோட இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய தனித்துவத்துக்குள்ளதான் என்னுடைய கருமையம் இருக்கு. அப்ப அதற்குடைய அதற்கான கீ எங்கிட்டதான் இருக்கும். என்னுடைய தனித்துவம் என்ன அப்படிங்க, என்னுடைய கருமையம் என்ன, அது ஏன் இப்படி உருவாச்சு அப்படிங்கிற மூலத்துக்கான சாவி எங்கிலதான் இருக்கு. அப்ப அதை தேடுதல் நான் எனக்குள்ளதான் தேடும். அது எங்கேயுமே வெளியில நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப நான் யார் அப்படிங்கிற ஒரு விளக்கம் நமக்கு தேவைப்படுது. அந்த விளக்கத்தை நோக்கி நம்ம போகும்போது அந்த உற்பத்தி ரகசியங்கள் மகரிஷி வகுத்து கொடுத்த அந்த இது வந்து, அந்த வாழ்வியல் முறைகள், இறைநிலை வழக்கம், எல்லாமே நம்மளுடைய அந்த மையத்தை நோக்கின ஒரு பயணமாக தான் அமையும். அப்போ இப்ப நம்மளுடைய வாழ்க்கை சூழல்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் எதனால வருது, இந்த நம்மளுடைய அடிப்படை குணங்கள் மாறுபாடு அடையிறதுக்கு காரணம் நம்மளுடைய சூழல்ல நம்மளுடைய எண்ணங்களையும் மாத்தி மாத்தி எதிர்மறை எண்ணங்களா போகும்போது அந்த எண்ணங்கள் நம்மளுடைய காந்த தத்துவத்தோட இணைச்சு பாருங்க. அப்போ அந்த எண்ணங்கள் எப்படி உருமாறுது, அந்த பிரச்சனைகளுடைய திணிவு எப்படி மாறிப்போகுது, இன்பமா மாறுதா துன்பமா மாறுதா, அப்போ அந்த காந்த தத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்படி இல்லை, இதை வந்து நம்ம துன்பங்கள் வர்றதுக்கான காரணம் இயற்கை விதி அப்படின்னு ஏற்றுக்கிட்டவங்க அந்த துன்பத்திலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சி பண்றது.
அந்த முயற்சிகள் பண்றவங்க தான் அதை நோக்கி தேடுதலா இருக்காங்க. இப்ப நம்ம எண்ண அலைகளை நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சுக்கோங்க, அந்த அந்த எண்ணத்தோட டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து ரிட்டர்ன் நமக்கு வந்து சேருதுங்கிறதும் நம்மளால புரிஞ்சுக்கணும். எங்க ஊர்ல எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க எருமை வளர்த்துருக்காங்க. அந்த அம்மா வாங்கும் போது, அந்த எருமையை வாங்கும் போது ஒவ்வொரு தடவையும் அது கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டிய பொதுவா எல்லா மாடுகளும் பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டா நம்மளதான் கிட்ட விடாது, ஆனா அந்த எருமை மட்டும் அந்த கண்ணுக்குட்டியே கிட்ட விடாது, அதைய முட்டி முட்டி வெளியே தள்ளும். அப்போ எங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு எருமை தான் அவ்வளோ அந்த அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். வெளியில இருக்கவங்க சொன்னாங்க அங்க ஏதாச்சும் பிளாக் மேஜிக் மாதிரி ஏதாவது செய்வினை வச்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த இடம் சரியில்லை, இல்ல வித்தவங்களோட பாவம், நிறைய காரணங்கள் சொன்னாங்க. அப்போ அந்த ஒரு எருமை மட்டும் இல்ல, திரும்ப திரும்ப வாங்கின எல்லா எருமைகளும் அதே தன்மையில தான் இருந்துச்சு. நாங்களே அதையே ஒரு அவங்க வாங்கிட்டு வரும்போது எல்லாம் அதை பத்தியே பார்க்க போவோம், ஆனா அது மாதிரிதான் ஆச்சு. அப்பொழுதுதான் யோசிச்சோம் அந்த அம்மா எப்படி இருக்காங்க. அந்த நான் யோசிச்சு பார்த்தப்பா அந்த அம்மா அவங்க குழந்தைகளையே பக்கத்துல விட மாட்டாங்க, ஆனா அந்த எருமைக்கு அவங்க சொல்லித்தரல, அவங்க எண்ண அலைகள் அவங்க உள்மனசுடைய எண்ண ஆற்றல் அந்த எருமைய அவ்வளவு தூரம் மாத்திருக்கு. அப்போ நம்மளுடைய ஆழ்மன சிந்தனைகளும் மாற்றங்களும் நம்மளை சுற்றியும் ஒரு நல்ல வைப்ரேஷனாவோ துன்பமிக வைப்ரேஷனாவோ நம்மளுக்கு மாறுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. அப்ப நம்ம எதிர்மறை எண்ணங்களை உள்வாங்க உள்வாங்க என்ன ஆகுன்னா உயிர்கொல்லி நோய்களாகவும் வியாதிகளாகவும் வளருது. இப்போ ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம ஆரம்பத்தில் இருக்கும்போது டிஸார்டர் அப்படிங்கும், அடுத்த நிலைக்கு போகும்போது டிசீஸ் சிக்னஸ்ன்னு சொல்றோம், இன்னும் மேற்கொண்டு போகும்போது டிசீஸ்ன்னு சொல்றோம், அப்போ ஒவ்வாமைன்னு சொல்றோம், நோயின்னு சொல்றோம், வியாதின்னு சொல்றோம். அப்போ அந்த எதிர்மறை எண்ணங்கள் உள்ள போக போக அது பெரிய ஒரு உயிர்கொல்லி நோய்களாக மாறதுக்கான காரணமே எதிர்மறை நோய்கள்னு சொல்றாங்க. இப்போ புற்றுநோய்க்கு காரணம் முக்கியமா பாத்தீங்கன்னா புற்றுநோய் வந்தவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுடைய எண்ணத்துல வெறுப்புணர்வுகள் அதிகமா இருக்கும். வெறுப்புணர்வு எதிரிலேன்னு சொல்ல முடியாது, ஒருத்தவங்களுக்கு அசுத்தத்தை பார்த்தா வெறுப்பாவாங்க, ஒருத்தவங்கள மனிதர்கள் கூட பேசுறதோ எந்த விஷயத்துல வெறுப்புணர்வு இருந்தாலும் அதுதான் கேன்சரா மாறுதுங்க. அவங்க உடைய விருப்ப உணர்வுகள் அதிகப்படுத்தி மக்களுடைய அன்பு நிலைகள் அதிகப்படுத்தும் போது அந்த நிலைகள் மாறிட போகுது, நல்ல விதமா மாறும்னு சொல்றேன். இப்போ நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்களை நேர்மறை எண்ணங்களா மாத்தினா அது ஒரு 9 வருஷம் நேர்மறை எண்ணங்களோட வாழ்ற பேரண்ட்ஸ் கூட ஒரு குழந்தை வளர்ந்துச்சுன்னா ஜெனட்டிக் டிசார்டர்னு சொல்றாங்க இல்லைங்களா, பரம்பரை வியாதிகள், அந்த பரம்பரை வியாதிகள் வேறறுக்கப்படுது அப்படின்னு சொல்றது. அந்த குழந்தைக்கு அடுத்தது அந்த எங்க அப்பாவுக்கு சுகர் தாத்தாவுக்கு சுகர் அப்படின்னு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வராது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் இப்போ தெரிவிச்சிருக்கு. அப்போ இத்தனை விளக்கங்களும் நம்மளுக்கு எதுக்காக சொல்லப்படுதுன்னா இப்போ எதிர்மறை எண்ணங்களுடைய விளைவுகள்னு பார்த்தா இப்போ மருந்து மாத்திரைகள்லாம் தெரியாகிறது ஒரு சரியா தப்பா அப்படிங்கிறது தெரியாது. நேர்மறை எண்ணங்கள் வளர்த்த வளர்த்த நம்மளுடைய ஆற்றலும் அறிவும் எதை நோக்கி போகுனா ஒரு சமுதாய தொண்டை நோக்கி போகும். சமுதாய தொண்டை நோக்கி போகும்போது உங்களுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் அன்பும் கருணையும் பெருகும். இப்ப அன்பும் கருணையும் பெருக பிறகு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நேர்மறையாகும். அன்பும் கருணையும் எதனுடைய அடிப்படை குணங்களை நம்ம பாக்குறோம்னு சொன்னா இறைநிலையோட தன்மைகளை பார்க்கணும். அப்ப அன்பும் கருணையோட இருக்கிறவங்க சமுதாயத்தோட இணைஞ்சிருக்கிறவங்க அவங்க சமுதாய தொண்டாற்றவங்க இவங்க எல்லாம் பார்த்தா மிக நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்துதான் இருக்காங்க. இப்போ மதர் தெரசா எடுத்துட்டீங்கன்னா 92 வருஷங்கள் வாங்க, அந்த அம்மையாருடைய தனித்துவம் பார்த்தீங்கன்னா கருணை, அளவுக்கு மீற கருணை, எல்லா உயிர்கள் மேலேயும் இருந்த கருணை அவங்கள வழி நடத்துச்சு. அப்போ நம்மளுடைய எண்ணங்களை இதை நோக்கின ஒரு விரிவா அந்த காந்த தத்துவத்தையும் நீங்க மகரிஷியோட உள்வாங்கிட்டீங்கன்னா நம்மளுடைய இறை தத்துவத்தை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுங்கிறது நான் நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ உலக பொதுமறை அப்படின்னு திருவள்ளுவரை சொல்றோம். திருவள்ளுவர் நம்ம உலகியல் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், ஒரு ஒரு குடும்பத்துல இன்பமா இருக்கிறது அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது சொல்லும் போது உலக பொதுமறைன்னு அதை ஏத்துக்கிறோம். அப்போ
எல்லா மக்களுக்கும் பொதுவானதா அவர் சொன்னதா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ மகரிஷி அவங்க சொன்னதும் அதேதான், இறைநிலை விளக்க தத்துவங்கள் எல்லா மக்களுக்கும் உலக மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமா தான் அவரோடது இருக்கு. அப்போ நீங்க இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு பொறுத்தனாலும் அது பொருந்தும், உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவங்களும் இதன் மூலமா விரிவா தன்னை மாத்திக்க முடியும். இன்னொன்னு, மகரிஷி அவங்க வந்து நம்மளுடைய ஒரு முன்னோர்கள் வாழ்ந்த ஞானிகள்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல எந்த ஞானிகளும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முன்னிலைப்படுத்தினதே கிடையாது. ஆனா மகரிஷி அவர் பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் பெற்றோர்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பறக்கும் போது அவங்களுக்கு அன்பும் கருணையும் அதிகமா இருக்கிறது ஒரு உயிர்கள்னால பெண்களுக்காக தான் இருக்கும். அப்போ அந்த பெண்களுடைய தன்மைகள் புரிஞ்சும் பெண்களும் சேர்ந்தாதான் இந்த சமுதாயம் முன்னேறும்னு நம்மள சேர்த்து வச்சிருக்காங்க. புத்தரை பத்தி ஒரு நிகழ்வு சொல்லுவாங்க. புத்தர் அந்த தவங்கள் இயற்றதுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்காக அந்த நாட்டை விட்டு வெளியேறி ரொம்ப நீண்ட பயணம் போறாரு. அப்புறம் போய் முடிஞ்சிட்டு அவருக்கு அதனுடைய ஞானம் கிடைச்சது, கிடைச்சு ரொம்ப காலம் கழிச்சு அவர் வீட்டுக்கு திரும்பி வர்றாரு. வரும்போது பார்த்தா அவருடைய மனைவி யசோதரா அவர் புத்தர்கிட்ட கேட்கிறார், உங்களுக்கு நீங்க உலகம் பூரா சுத்தி கிடைச்ச ஞானம் இங்க இருந்தாலே உங்களுக்கு கிடைச்சிருக்காதா? அப்போ கிடைச்ச ஞானத்தை நீங்க இப்ப உங்க பையனுக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க, எங்களை இப்படி விட்டுட்டு போயிருக்கீங்களா, இப்பவாவது இந்த மகனுக்காக என்ன கொண்டு வந்து கொடுத்துருக்கேன்னு நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. இப்போ உங்க மகனுக்கு கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது புத்தர் தன்னுடைய கையில இருந்து திருவாட்ட அவர்கிட்ட கொடுக்குறார். கொடுத்துட்டு ராகுலுக்கு நான் உலகத்துல மிகப்பெரிய விஷயமான ஞானத்தை கொடுக்க வந்திருக்கேன். அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா புத்தர் இடத்துல மகரிஷி இருந்திருந்தாருன்னா அந்த பிச்சா பாத்திரத்தை முதல்ல யசோதராக்கிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீயும் நானும் உயர்வடைஞ்சாதான் அவருடைய மகன் ராகுல் உயர்வட முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் மகரிஷி வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அது அப்படி பாத்தீங்கன்னா மகரிஷி வந்து எல்லா ஞானிகள் விடவும் மிக உயர்வான நிலையில இருக்கார். அவரை தத்துவ ஞானின்னு சொல்றதை விட இறைஞானி அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான பெயரா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனிதன் அந்த பேரின்ப நிலை அடையறதுக்கு இவ்வளவு விளக்கங்கள் எல்லாம் தேவைப்படலன்னா கூட ஒரு பேசிக்கா பாத்தீங்கன்னா நம்ம படைக்கப்படும் போது இருக்கும்போது நம்ம பெற்றோர்கள் கிட்ட இருந்து கிடைக்கிறது அங்கும் கருணை. நம்ம படைப்பவர்களா மாறும்போது, நமக்கு குடும்பம் நாய் படைப்பவர்களா மாறும்போது நம்ம நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ஒரு அன்கண்டிஷனல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பை கொடுக்கணும். அந்த அன்பு நிலையை நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு வட்டங்களா விரிவடைய செய்து அதுக்கு நம்ம சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தா கூட அந்த பேரின்ப நிலையை நம்மளால உணர முடியும். அதை குடும்ப வாழ்க்கையோட இணைந்து நம்மளுடைய எண்ணங்களை சீரமைச்சிட்டு அதனுடைய தொடர்புலயே நம்ம போயிட்டு இருந்தோம்னா அந்த நிலையை அடைய முடியும். இப்போ ஒரு குடும்பத்துல குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, அந்த குழந்தைங்களோட சேர்த்து நமக்கு கிடைச்ச உறவு முறைகளை அன்பா பாக்குறோம். அதுக்கப்புறம் நம்மளை நம்ம சுத்தி இருக்கிறவங்களை பாக்குறோம், நம்ம ஊர்ல அன்பு செலுத்துறோம், நம்ம சமுதாயத்துல உலக மக்கள் அப்ப எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு செலுத்தக்கூடிய பழக்கம். அப்போ அதுவே பழக்கமாக நம்மளுடைய அன்பு நிலை உயர்வடையும், நம்மளுடைய சிந்தனைகள் மாறுபடும். இப்ப இத்தனைக்கும் பெரிய பெரிய ஒரு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா மகரிஷியுடைய சிஸ்டங்கள் வடிவமைச்சு. இப்போ எண்ணத்தின் குறைபாடு மூலமா தான் எல்லாம் உருவாகுதுன்னு அவரு தன்னுடைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கட்டியிருக்கார். அவரு ரொம்ப வறுமையான நிலையில பிறந்தும் கூட ஏன் இந்த வறுமை வந்தது அப்படின்னு நினைச்சாரு. நினைச்சு அதை நோக்கின ஒரு பயணம் அவரு வறுமையிலிருந்து விடுபட்டுறாரு. அப்ப இறைநிலையை நோக்கின ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப பார்த்தா இறைநிலை நோக்கின ஒரு பயணத்துல ஆரம்பிக்கும் போது அவருடைய அந்த வாழ்க்கை சூழல் விடுபட்டு அடுத்தது இறைநிலை நோக்கிய பயணம் வரும்போது அவருக்கான எல்லா வசதிகளும் இயற்கை செஞ்சு கொடுக்கும் அவருடைய ஆராய்ச்சி. அப்போ அவர் படைக்கப்பட்டது இறைவனால் படைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு இதை கொடுக்கக்கூடிய நோக்கமாகதான் படைக்கப்பட்டிருக்கு. இப்ப இயற்கையை தனித்துவமா ஒவ்வொரு மனிதனும் படைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்களை அடிப்படையில் இருக்கிற குணங்கள் ஒரு மேலோங்கன நிலையை கொடுப்பாங்க. ஒன்னு சொல்லுவாங்க, இயற்கையை தனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு தன்னையே கொடுப்பாரு.
அப்போ இயற்கை மகரிஷிக்கு தன்னையே கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுபவிச்சிருக்காங்க. அவர் மூலமா நம்மளும் இவ்வளவு உயர்வான சிந்தனைகள்லாம் நம்ம உள்வாங்கியிருக்கோம். அதையும் மேலும் மேலும் நம்ம வளர்த்து அதன் மூலமா நம்ம பெருக்கிக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பமா இருக்கு, என்னுடைய முயற்சியாவும் இருக்கு. ஹலோ ஹலோ.